ஆஜ்யாம் ஸ்ருதி ஸ்மிருதி மயீம் அவதாரயாமி என்று ஸ்ருதி ஸ்மிருதி ரூபங்களாக பாதுகையை சாதித்தார். அப்ப ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாரு அதான் பிரமாணங்கள் நமக்கு. எம்பெருமான் எடுத்து காட்டுறது இது ஸ்ருதி ஸ்மிருதிகள். ஆக பிரமாண ரூபமாக நீ இருக்கிறாய் என்று பாதுகாதேவியை ஸ்ரவண போன ஸ்லோகத்துல சாதித்தார். இப்பொழுது பிரமாணத்தினால் அறியப்படுகின்ற பிரமேயமாறு திவ்ய தம்பதிகள், அந்த பிரமேயமான திவ்ய தம்பதிகளாக நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம். விஸ்வோபகாரம் அதிகரித்து விஹார காலே காலேஷு அந்யோன்யத பிரசவமே பரிஸ்புரந்தியோகோவம். எங்கேயாவது தேவாசுர யுத்தமோ இல்ல ராவண வதமோ இது மாதிரி காரியங்கள் வருகின்ற காலத்துல பெருமாளை என்ன பண்றது, பாதுகா தேவி அழைச்சிட்டு போறது முன்னாடி நெடுக அழைச்சிட்டு போய் அங்கங்க அசுர சம்ஹாரம் விரோதிகளை சம்ஹாரம் பண்ண சொல்லி சத்துக்களை சரணாதாரெல்லாம் காப்பாத்துறது பாதுகா தேவி அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ வெளியில அழைச்சிட்டு போக வச்ச பெருமாள் ரெண்டு திருவடியிலயும் ரெண்டு பாதையை சாத்திட்டு இருக்காரு. இப்போ வலது கால முன்னாடி வச்சு நடக்கச்ச வலது பாதுகை முன்னாடி போறது, அப்புறம் இடது கால திருப்பி இடது திருவடியை வைக்கிற காலத்துல இடது திருவடியை முன்னாடி போறது. ஆக பக்தர்களை காப்பாற்றுவதற்காக இந்த ரெண்டு பாதைகளை என்ன பண்றதுன்னா போட்டி போட்டு கொண்டு நான் தான் போவேன் நான் தான் போவேன் முன்னாடின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு போட்டி போட்டு முன்னாடி போறது ஒன்று சொல்ல முடியாத இருக்கு. நான் முன்னாடி போய் அந்த அசுர சம்மாரத்துக்கு ரெங்கனா கழிச்சுட்டு போய் சம்மாரம் பண்ண முடியாது நான் பண்ணுவேன் அப்படின்னு வலது திருவடி கிளம்பினாக்க உடனே இடது திருவடி என்ன பண்றது, நான் தான் போய் அது அசுர சம்மாரத்தை பண்ணி வச்சு பக்தர்களை காப்பாற்றுவேன் என்று பக்தர்களை காப்பாற்றுற விஷயத்துல ரெண்டும் போட்டி போட்டு போறதோ அப்படின்னு எம்பெருமானுடைய நடைய ஒரு நடவை இன்னொரு நடை வைக்கிறத அழகாக வர்ணிச்சு அது திவ்ய பாதுகாப்பு தேவிகள் ரெண்டும் போட்டி போட்டு உலகத்தை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி உலகத்தை காப்பாத்துறது சொன்னா இது மாதிரி ஆறு காப்பாத்துறான் அதாவது உவமையா சொல்ல முடியுமோ அப்படின்னு கேட்டவனாக்கே அதுக்கு திவ்ய தம்பதிகளை தான் உபமானமா சொல்லணும். திவ்ய தம்பதிகள் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டா பெருமாளும் பிராட்டியும் தேவர்களாலே எப்பொழுதும் சேவிக்கப்படுகின்ற எம்பெருமானுடைய ரிட்டையர் அதாவது பிராட்டியும் பெருமாளுமாகற திவ்ய தம்பதிகளாகிற மிசனம் தெரிஞ்சா இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றா போட்டி போட்டு எல்லாத்தையும் காப்பாத்துறா பக்தர்கள் எல்லாம். அதாவது ராமன் அவதாரம் எடுத்தா உன்ன சீதையாக அவதாரம் பண்றார் அவள், உடனே இருக்க கண்ணன் அவதாரம் எடுத்தா ருக்மிணியா அவதாரம் பண்றார், ராகவத்தே பகவத் சீதா ருக்மிணியே கிருஷ்ண ஜென்மனி என்று ஒவ்வொரு அவதாரங்களிலையும் ஒவ்வொரு இன்சா பிராட்டி அவதரிச்சு பெரும் பக்தர்களை காப்பாத்துறதுக்காக போறான். ஆக ஒவ்வொரு அவதாரத்திலையும் பிராட்டி வகிக்கிறது பார்த்தா என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுவானாக்க நான் தான் பக்தர்களை காப்பாற்றுவேன் பிராட்டி முன்னாடி போறது மாதிரியும் பெருமாள் நான் காப்பாற்ற போறேன் பெருமாள் கீழே அவதரிக்கிறது மாதிரியும் ஆக பெருமாளும் பிராட்டியும் போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்களை காப்பாற்றுவது போல அது இருக்கு. ஆக எப்படி திவ்ய தம்பதிகள் பெருமாளும் பிராட்டியும் போட்டி போட்டுக்கொண்டு பக்தர்களை சத்துக்களை காப்பாற்றுகின்றார்களோ அது போல பாதுகா தேவியும் போட்டி போட்டுக்கொண்டு உலகத்தை காப்பாற்றுகின்றன. அதனால பாதுகா தேவிக்கு உவமையா சொல்றதா இருந்தா யாரை சொல்லணும் அப்படின்னா திவ்ய தம்பதிகளை தான் சொல்லணும் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் சாதிக்கிறபடி பாதுகா தேவி நீ பிராட்டிகள் மாதிரி எப்போதும் கூடவே இருக்கேன் முன்னாடி போய் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றையே, அப்ப பெருமாள் பர பர வியூக விபவ ஹார்த அர்ச்சான்னு சொல்லக்கூடிய அவதாரங்கள்ல ரெண்டு திருக்கால்களோட இருந்திருக்கார். ஆக ரெண்டு திருவடிகள்ல ரெண்டு பாதிக்கையா நீ இருந்துட்டு இருக்க. விராட் சுரம் ஒடுப்பார சில சமய பெருமாள்
பெரிய ஒரு உதட்டதாச்சு பல திருவடிகள் இருக்கும், அப்போ பல திருவடிகளாக நீ இருக்கியா இருக்க முடியுமா உன்னால அப்படின்னு கேட்கிறார். பாவே வச்சரணோ பரமஸ்ய பும்சாம் தத்திரஜிதாசிதவதி மணிபாதிகேத்வம். மணிபாதிகே தேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டேன்னா, பரமஸ்ய பும்சகா பாவேவ சரணம், என்ன பரமபுருஷன் எப்பெருமானுக்கு என்ன பரவியோக யுகமாக இருந்தாச்சு அவதாரங்கள்ல ரெண்டு திருடியோடு தான் எம்பெருமான் எழுந்திருக்கான் இல்லையா. அப்பொழுது தத்ரஜிதா ஸ்திதவதி, அப்ப நீயும் ரெண்டு திருவடிக்கு ரெண்டு பேரா இருக்க. அதே சமயத்துல எத்தனைவ தரிசதி தேவி சகசிரபாத்வம், எம்பெருமான் சில சமயத்துல சகசிரபாத்தா இருப்பான், சகசிராட்ச சகசிரபாத் அப்படின்னு சொல்லி புருஷ சூக்தம் அவன் ஆயிரம் திருக்கண்களோட ஆயிரம் திருடிகளோட இருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்படி ஆயிரம் திருடிகளோட இருந்தான்னாக்க அப்ப நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, தத்ராபி நூனமசி தரிசித தாவத ஆத்மா, பெருமாள் எத்தனை திருவடியோட சேவை சாய்க்கிறானோ நீ அத்தனை உன் சரீரத்தை உன் திறமையை நீயும் ஆயிரமாக ஆக்கி கொண்டு அத்தனை திருவடியிலையும் நீ பெருப்ப. ஆக இப்போ ரெண்டு திருவடியோட இருக்கிற காலத்துல நீ என்ன பண்ற, இரண்டு உருவமாக எடுத்துக்கிட்டு ரெண்டு உருவத்து ரெண்டு பாதிக்கையா இருந்துட்டு இருக்கேன். ஆயிரம் திருவக்கடிக்காரர்கள் இருந்தானே அகில், அப்போ நீயும் ஆயிரமாக நானும் ஆயிரமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். எங்கேன்னு கேட்டா, இப்போ அர்ஜுனுக்கு விஸ்வரபுத்த காரணம் பெருமாள் திவ்யங்கிறது ஆமித்தே ஏற்று பசுமே யோகம ஈஸ்வரம். அர்ஜுனா என்னுடைய ஐஸ்வரத்தை பாரு எப்பேற்பட்டது, உனக்கு அதை பாக்குறதுக்கு இந்த கண்ணால பார்க்க முடியாது, உனக்கு திவ்ய சக்ஷு தரேன் அதை வச்சுட்டு நீ பாரு என்று திவ்ய சக்ஷு கொடுத்தார். கொடுத்த உடனே பெருமாள் விஸ்வரபுத்தர் எப்படி சவசாயிச்சார் அப்படின்னு கேட்டா, அநேக பக்தனம் அநேக அத்புத தரிசனம் அநேக திவ்யாபரணம் திவ்யானேகோத்யதாயுதம் அநேக திருமுகங்கள் அநேக கண்கள் அப்புறம் அநேகமான ஆயுதங்கள் இப்படியா இருக்கான்னு ஸ்லோகத்தை சொல்றது. ஆனா திருவடி எங்க இருக்கு, திருவடி ஆயுதம் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்குன்னு கேட்டோம்னா, அர்ஜுனன் அந்த எம்பெருமானுடைய விஸ்வரூபத்தை சேவிச்சானோ இல்லையோ, சேவிச்சுட்டு அர்ஜுனன் பேசுறான். அப்ப பேசிட்டு என்ன பண்றான், ரூபம் மகத்தே பகுவக்ர நேத்திரம் மகாபாகோ பகுபாகூருபாதம் பகூதரம் பகுதமுற்றாகராளம் திருஷ்டா லோகாக பிரியதி சாஸ்திரசாகம். உன்னை பார்த்து உலகங்களா நடிஞ்சிருக்கு நானும் நடிக்கினேன் அப்படிங்கிறான். ஏண்டா அப்படின்னு கேட்டார், ரூபம் மகத்தே உன்னுடைய ரூபம் பெரிய உருவத்தை நீ எடுத்த, பகுபக்ர நேத்திரம் எப்பா எத்தனை கணக்கு திருமுகங்கள் எத்தனை கண்கள் கணக்கே இல்லை, மகாபாகோ பகுபாகு ஒரு பாதம் எம்பெருமானே பகுபாகு ஊரு பாதம், பல சேர்க்கைகள் அதே மாதிரி பல தொடைகள் பல திருவடிகள் பகுதரம் பல வயிறுகள் பகுதமுற்ற அகராளம் அப்புறம் பல பற்கள் இப்படியாக பல பல எல்லாம் பலவராக ஆக்கி கொண்டு நீ ஆயிரக்கணக்கான திருவடிகளோட இரண்டாயிரம் கணக்கான கண்களோட இப்படி எல்லாம் நீ சேவை சாதிச்சிருக்க சரிங்களா. அப்படி எல்லாம் சேவை சாதிக்கிற காலத்துல நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாக்க, அப்ப சொல்றான், எத்தனைவ தரிசிதி தேவி சகசிரபாத்வம், எப்ப போய் எம்பெருமான் ஆயிரம் திருவடி உள்ள நான் சேவை சாதிக்கிறானோ அப்ப என்ன பண்றேன் நீ, தத்ராபி நூனமசி தேசித தாவத ஆத்மானம், நீ அத்தனை திறமையை நீ எடுத்துக்கிண்டு ஆயிரம் திறமையை நீ எடுத்துக்கிண்டு பாதுகா தேவியானவர் ஆயிரம் திருவடிக்கும் பாதுகையா வந்து சேவை சாதிக்கிறா. அதே மாதிரி எம்பெருமான் உலகத்தான் நடந்தான், பெரிய வழியா எடுத்துக்கிட்டான் இந்த திருவிக்கிரம அவதாரத்துல. அப்போ திருவடி ரொம்ப பெரிசா போச்சு, அப்ப நீயும் ரெண்டு திருவடிக்கும் பெரிய பாதிரியாக இருந்து சேவை சாதிச்சே இப்போ. அதனால பெருமாள் எப்படி எப்படி இருக்காரோ இந்த சமயத்துல எத்தனை திருவடியோட இருக்காரோ எவ்வளவு பெரிசா இருக்காரோ எவ்வளவு சின்னதா இருக்காரோ அதற்கு தகுந்தபடியாக நீ சேவை சாதிக்கிறாய், அப்ப ஏற்பட்ட உடனே நான் சேவிக்கிறேன் சாய்கிறார் சுவாமி தேசியன். இந்த ஸ்லோகத்துல பரியாயத்தோ கதிவசாது மணிபாதரட்சே பூர்வாபரத்யமும் விதிவர்த்தயந்தியும் மன்யே யுவாம் மகதி விஷுபதே ஸ்வரந்தியும் சந்தியே சமஸ்த ஜகதாம் அபிவந்தனீயே. ஸ்லோகம் 775. பரியாயத்தோ கதிவசாது மணிபாதரட்சே பூர்வாபரத்வநியமம் இதி வர்த்தயந்தியவும் மன்யேயுவாம் மகதி விஷ்ணுபதே ஸ்புரந்தியவும் சந்தியே சமஸ்த ஜகதாம்
அபிவந்தனியேன். இந்த ஸ்லோகத்துல இரட்டை எழுதி பாதுக, அதாவது ரெண்டா இருக்கிறது ஓமா சொல்லிட்டு வந்து இருக்கார். அப்பப்போ அப்போ சுதி ஸ்ருதி போல இருக்குன்னு சொன்னார், எம்பெருமானுடைய திவ்ய தம்பதிகள் போல இருக்குன்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகத்துல இந்த ஸ்லோகத்துல சந்தியாகாலம் மாதிரி இருக்கே நீ, சந்தியை பெறப்பட்டது பிராத சந்தியே சாயம் சந்தியே என்று இருவகைப்பட்டது சந்தியே, அது ரெட்டையா எப்படி இருக்கும் அதே மாதிரி நீயும் இருக்கே அப்படின்னார். எப்படின்னு கேட்டாக்க, பரியாயதோ கெஜிவசாது மணிபாதரட்சே பூர்வாபரத்வநயமம் விசிவர்த்தயந்தியூ. இது ஒரு குணம் இருக்கு பாது கேட்டார். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, பெருமாள் முத முதல் திருவடியை வச்சு முதல்ல எந்த திருவடியை முன்னாடி வைக்கிறாரோ அது முன்னாடி இல்லையா, அதுக்கப்புறம் அடுத்தது வைக்கிறத பின்னாடி அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் நடந்துட்டே பெருமாள் ஏழு இருந்தாருனாக்க எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்ல முடியாது. இது முன்னாடி வைக்கிச்சு இடது கால திருவடி முன்னாடி ஆகும், அப்புறம் அதே இப்போ முன் திருவடியை வலது கால திருவடி வைக்கிற காலத்தில் இது பின்னாடியாக போடும், சரி இது வைக்கிற காலத்தில் இது முன்னாடியாக இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் பல திருவடியை வச்சு வலது பின்னாடி ஆகும். ஆகினால எது முன்னாடி எது பின்னாடி என்கிற கிரமம் இந்த பாதைகளுக்கு கிடையாது. அதே மாதிரி மன்யே யுவம் மகதி விஷ்ணுபதே ஸ்புரந்தியவும், இங்கே ரெண்டு பேரும் பெருமாள் வெளியில் ஆகாச மார்க்கத்தில் எழுந்தாருனாக்க அப்போ விஷ்ணுபதே வேலாஜி எம்பெருமானுடைய திருவடியில் நீங்கள் ரெண்டு பேரும் தயாராக இருக்குங்க, அதனால எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியில் நீங்கள் இருந்துருக்க அப்படின்னு ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் சந்தியே சமஸ்த ஜெகதாம் அழிவந்த நீயே, எல்லாரும் உங்களை அழிவந்த நீயே கொண்டாடத்தக்களாக இருக்க நீங்க எல்லாரும் உங்களை வந்து சேவிக்கிறான். ஆனால் பாதையை கிட்ட எது முன் எது பின் அப்படிங்கிற பின்னாடி பின்னாடிங்கிற வியவஸ்தை கிடையாது. அதே மாதிரி எப்போதும் பெருமானுடைய விஷ்ணுபதத்தில் எப்போதும் நீங்கள் இருக்குக, அதாவது பெருமாள் திருவடியில் இருக்குக, அதுக்கப்புறம் எல்லாராலையும் சேவிக்கப்படுகிறது. இந்த மூணு குணமும் சந்தியைக்கு இருக்கிறதுனால சந்தியை போல நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா, சந்தி எப்படி அப்படின்னா சந்தியில் நம்ம சொல்கிறோம் காலம்பரம் பண்ணாச்சா பிராத சந்தியங்கிறோம், அப்புறம் சாயங்காலம் பண்ணுறதுனால சாயம் சந்தியன்னு சொல்கிறோம். அதே சாயம் சஞ்சாவதனம் இருக்கேன் மத்த நாள் பண்ண போகிற பாத சஞ்சாவதனத்துக்கு முன்னாடி வந்துடுறதா இல்லையா சாயம் சஞ்சாவதனம், அதனால சாயம் சஞ்சாவதனமே முன்னாடியாக வந்து வந்துடும். ஆக எது முன்னாடி எது பின்னாடி சந்தியில பாத சந்தியிலேயே என்ன சாயம் சந்தியிலே சொல்ல முடியாது, ஒரு சமயம் இது முன்னாடி இருக்கும் இன்னொரு சமயம் அது பின்னாடியும் ஆகும். அதனால அதே மாதிரி பாதுகையும் ஒரு சமயம் முன்னாடி போகும் ஒரு சமயம் பின்னாடி வரும், அதனால எது முன்னாடி இது பின்னாடிங்கிற வியவஸ்தை இந்த சந்தியா காலத்தும் கிடையாது பாதுகைக்கும் கிடையாது. மன்யே யுவம் மகதி விஷ்ணுபதே ஸ்வரந்தோம், இந்த ரெண்டு சந்தியம் இருக்கேன் ராத சந்திய சாய சந்தியங்கிறது இது ரெண்டும் விஷ்ணுபதே ஸ்வரந்தி, விஷ்ணுபதம்னா ஆகாசம் தெரிஞ்சுதா, ஆகாசத்தை வச்சுட்டு வர சூரிய வச்சு காலம்பரம் ஆச்சுன்னா அப்ப ஆகாசத்துல இருக்க முடியாத பாகத்தை வச்சுட்டு பிராத சந்தியா காலம்னு சொல்றோம் தெரிஞ்சுதா, அஸ்தமிக்கிற காலத்துல சாயம் சந்தியா காலம் சொல்றோம். அதனால ரெண்டும் பிராத சந்தியா காலம் சாயம் சந்தியா காலம் ரெண்டும் எதுல இருக்கு ஆகாசத்துல இருக்கு, விஷ்ணுபதம்னா ஆகாசத்துக்கு போயிரு. இந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க விஷ்ணுபதே ஸ்புரந்தோ, எம்பெருமானுடைய திருவடி இருந்துருக்கு, விஷ்ணுபதம்னா விஷ்ணுவனுடைய பதம் திருவடின்னு அர்த்தம், அப்படி அர்த்தம் பண்ணிட்டு போனாக்க எம்பெருமானுடைய திருவடியில இருக்கு. ஆக ரெண்டு பேரும் விஷ்ணுபதத்துல பிரகாசிக்கிறார் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவான தர்மம் இருக்கு. மன்யேவம் மகதி விஷ்ணுபதே ஸ்புரந்தியம் சந்தியே சமஸ்த ஜெகதாம் அபிவந்தனியே, சந்தியா காலத்துல எல்லாரும் சந்தியாவதனம் பண்ணி உபசாரம் பண்ணி எல்லாரும் சேவிக்கிறான் இல்லையா, அதே மாதிரி பாதுகா தேவியும் எல்லாரும் சேவிக்கிறான். அதனால உலக நாள் எல்லாராலையும் சேவிக்கப்படக்கூடிய தன்மை பாதுகைக்கு சந்தியா காலத்துக்கும் இருக்கு, அதே விஷ்ணுபாதத்தினுடைய சம்பந்தம் பாதுகைக்கும் இருக்கு சந்தியா காலத்துக்கும் இருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு மின் அப்படின்னு சொல்ல முடியாத நிலையில ரெண்டு இதுவும் முன்னாடி ஆகும் அதுவும் பின்னாடி ஆகும்ங்கிற அந்த முன்னாடி பின்னாடிங்கிற கிரமம் இல்லாமல் சந்தியாகாலமும் இருக்கு பாதுகையும் இருக்கு. அதனால இந்த மூன்று குணங்களுடைய பாதுகைகளுக்கு மூன்று குணமுடைய அந்த சந்தியாகாலங்கள் இருக்கோ இல்லையோ அதுகள் உவமையாக சொல்லலாம். ஆக பிராத சந்தியை சாயம் சந்தியுடைய ரெட்டையே ரெண்டு திருவிழிகளுக்கு உவமையாக சொல்லலாம் என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகம். அஸ்
சாந்த சஞ்சனையோர் நிஜ சம்பிரயோகாது அம்ராணதாம் சரண பங்கஜயோர் திசந்தியோ மன்யே யுவாம் ரகுபதேஹ மணிபாதரக்ஷே வித்யே பலாம் அதிபலாஞ்ச விசிந்தயாமி. அஸ்ராந்த ஸ்லோகம் 776. அஸ்ராந்த சஞ்சரணையோ நிஜ சம்பிரயோகாது அம்லானதாம் சரண பங்கஜயோ திசந்தியோ மன்யே யுவாம் ரகுபதேஹே மணிபாதரக்ஷே வித்யே பலாம் அதிபலாஞ்ச விசிந்தயாமி. இந்த ஸ்லோகத்தில் திம்பெருமான் பலா அதிபலா என்ற மந்திரத்தை ராமன் சொல்கின்றதாக சொல்றோம். விஸ்வாமித்திர உபதேசம் பண்ணது அந்த பலா அதிபலா மந்திரம் போல அது ரெண்டும் ரெட்டை மந்திரம். அது எப்படி ரெட்டைகளோ அது மாதிரி பாதுகாதேவி நீங்கள் அதிபலா அதிபலை போல இருக்கிறீர்கள் என்று உபமானமாக சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அது எப்படின்னு பார்ப்போம். அஸ்ராந்த சஞ்சரணையோகோ நிஜ சம்பிரயோகாது அம்ரானதாம் சரண பங்கஜயோ திசந்தியோ. சாதிக்கின்ற பெருமாள் ரங்கநாதன் விருதை ஏழுறார். எவ்வளவு தூரம் ஏழுனாலும் கூட எம்பெருமான திருவடிக்கு திரு கூட கலப்பு ஏற்படாதபடி நீங்க பண்ற பெருமான் திருவடிகளை நீங்க இருந்துட்டு அஸ்ராந்த சஞ்சரணையோகோ நிஜ சம்பிரயோகா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருவடியில் இருக்கிறதுனால எந்த விதமான கலைப்பும் சஞ்சார காலத்துல பெருமாளுக்கு ஏற்படுறதே இல்லை. அதனால அம்பலானதான் சரண பங்கஜயோ திசந்தியோ எம்பெருமானுடைய திருவடிக்கு வாட்டமின்மையை நீங்க கொடுக்கிறீர்கள். எப்படி கேட்டால் திருவடி எப்பேற்பட்டது அப்படின்னா சரண பங்கஜயோகோ தாமரைப்பூ போல அவ்வளவு மென்மையானது பெருமாளுடைய திருவடியம். அப்படி மென்மையாக மெதுவாக இருக்க முடியாத விதிக்கு அதிகூரம் நடந்தா வாட்டம் ஏற்படும். அந்த வாட்டம் இல்லாமல் நீங்க பண்றீர்கள் அம்பலானதாம் கூட வாட்டம் இல்லாமல் இருந்து நீங்கள் பெருமாளுடைய திருவடியை காப்பாத்துறீர்கள். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க ரகுபதோ ரகுபதேஹே மணிபாதரட்சே வித்யே பலாம் அதிபலாஞ்சாமி. உங்களை பார்க்கவே எனக்கு பலாதிபலாங்கிற மந்திரம் நினைவுக்கு வருது. தெரிஞ்சுதான் விஸ்வாமத்தை ராமனை அழைச்சின்னு போறேன் அப்படின்னார். விஸ்வாம ஜாதி திசல் என்ன சொன்னார், ஊமனசு ஓடச வருஷோமே ராமோ ராஜி வரோதனா. ராமனுக்கு 16 வயசு கூட ஆகலையே, அவனுக்கு ராத்திரி வளமா தூக்கமே வந்துருமே. ராமோ ராஜீவ லோசனான்னு தாமரை மலர் போல ரெண்டு உடையவன் அர்த்தம், அந்த தன்மையும் உடையவன் அர்த்தம். என்ன தன்மை அப்படின்னு கேட்டா தாமரை பூருக்கே சாயங்காலமானா வாரியும் குவிஞ்சிடும், அப்புறம் பொது விடைஞ்சா மறுபடியும் வீரியம். ஆக அஸ்தமிக்கே தூக்கம் வந்துடும் என் குழந்தைக்கு. அப்படி இருக்கிறவன் அறக்கரையெல்லாம் ராத்திரிதான் வந்து போரிடுவார்கள் பம்பு பண்ணுவார்கள், அப்பொழுது இவனால இருந்து காப்பாற்ற முடியாது. அதனால 16 வயசு கூட இல்லாத இந்த குழந்தைய நான் எப்படி கொடுப்பேன் அப்படி சொன்னார். அப்படி சொன்ன குழந்தைய சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு போனார். அழைச்சிட்டு போன போது கொஞ்சம் சரீரத்தை தாண்டி போன உடனே குழந்தைகளுக்கு முகத்துல வாட்டத்தை பார்த்தார். சரி நடையினால இன்னும் காடு ரொம்ப தூரம் போகணுமே என்ன பண்ணும் பார்த்தார். உடனே அவளை உட்காந்து வச்சு அங்கேயே சஞ்சாவதன இது பண்ண சொல்லி இல்ல நதியில அவர்களுக்கு பலா அதிபலாங்கிற ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்ணார். இந்த ரெண்டு மரத்தையும் நீங்க பத்திரத்தை அனுசந்தானம் பண்ணிடுவாங்களோ உங்களுக்கு எந்த விதமான கலப்பும் இருக்காது அப்படின்னு சாதிச்சார். மந்திரங்கிருகான ராமத்வம் பலாம் அதிபலாம் தசாம் நஷ்டமோ நஜரோ வாசே நேருத்தே நரூப செல்வரியா. இந்த மந்திரம் இருக்கே பலாம் அதிபலாங்கிற மந்திரம், இந்த ரெண்டு மந்திரத்தை உபதேசம் பண்றேன், நீங்க இதை எழுத்துலாம் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, உடம்பு கஷ்டம் கஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது, அதனால வாட்டம் ஏற்படாது, அதனால இந்த மனுகளை உபதேசம் பண்றேன்னு உபதேசம் பண்ணார். அதுலேருந்து ராமன் எவ்வளவு நடந்து போனாலும் கூட அவருக்கு எந்த விதமான வாட்டமும் ஏற்படல. அப்பே ஏற்பட்ட பலா அதிபலா மாறி நீங்க இருக்க நீங்க பெருமாளுக்கு வாட்டம் இல்லாமல் எப்படி நீங்க பண்ணுவீர்களோ அதே மாதிரி ராமனுக்கு வாட்டம் இல்லாமல் படித்து பலா அதிபலாங்கிற மந்திரமானது. அதனால பெருமாளுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாமல் மாற்றமே இல்லாமல் இருக்க முடியாத சந்தோஷமா இருக்க முடியாத காரியத்தை நீ எப்படி ஆனால் பலாதிபலா மந்திரம் பண்றதோ அதே மாதிரி நீங்களும் வந்து செய்யீர்கள். அதனால உங்களை பார்த்தாக்க பலாதிபலா மந்திரம் மாதிரி இருக்கு
என்று சுவாமி தேசியன் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். மோகாத் அமிஜிதவதாம் ஆத்மதத்துவம் யாவது பத்யாமித்தம் பரிதவதாம் பாதுகே பாபலோக்கியாம் நித்யம் பக்தே அனுகுணதயாம் நாசபாதம் வதந்தியௌ நிஷ்டே சாட்சாத் ஸ்வயமிகையுவாம் ஞான கர்மாத்மிகேனஹாம். ஸ்லோகம் 777. அந்தர்மோகாத் அவிதிதவதாம் ஆத்மதத்துவம் யசாவத் பத்யாம் இச்சம் பரிதவதாம் பாதுகே பாபலோக்கியாம் நித்யம் பக்தே அனுகுணதயாம் நாசபாதம் பஜந்தியௌ நிஷ்டே சாட்சாத் ஸ்வயமிகைவாம் ஞான கர்மாத்மிகேனஹாம். ஸ்லோகத்தில் விஸ்வாமித்திர இடத்துல ராமர் பலா அதிபலா இரண்டு மந்திரங்களை உபதேசம் பெற்று அதனால் சுகமாக சஞ்சாரத்துக்கு சௌரியமாக இருந்தது என்று பேசினார். இப்பொழுது கிருஷ்ணன் உபதேசித்த ராமனை சொன்ன உடனே கிருஷ்ணன் நினைவு வரவே கிருஷ்ணன் உபதேசித்த கீதையில் கர்மயோகம் ஞான யோகம் கர்மநிஷ்டா ஞான நிஷ்டா என்று சொல்லக்கூடியதான அந்த இரண்டு வழிகளாக நீங்க இருக்கிறீர்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதை பார்ப்போம். அந்தர்மோகாத் அவிதவதாம் ஆத்மதத்துவம் யசாவது. நாமெல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க எது தத்துவம்னு நமக்கு தெரியாது. தத்துவம் எது தெரியாம பிரத்யட்சமாக நமக்கு எது ஹிதமா இருக்கோ அந்த காரியத்தையே பண்ணோம். நம்ம காப்பாத்திக்கிறோம், எப்படி காப்பாற்றிக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னாக்க நிறையா படிக்கிறோம் சம்பாதிக்கிறோம், அதனால் நமக்கு வேண்டிய சாமான்கள்லாம் வாங்கி போட்டு ஒழுங்காக சாப்பிட்றோம், வேண்டிய வசதிகள் எல்லாம் பண்ணிக்கிறோம், உடம்புக்கு வந்தால் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறோம், அவர் வந்து மருந்து கொடுத்தா உடம்பு சரியாக போகிறது. இப்படியாக நாம் நம்முடைய முயற்சினால் காப்பாற்றிக்கிறோம். எதை காப்பாற்றிக்கிறோம் அப்படிங்கிட்டா இந்த சரீரத்தை தான் நாம் காப்பாற்றிக்கிறோம். இப்போ எதை காப்பாற்றணும் நாம் அப்படின்னு கேட்டோம்னா நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றணும். ஆத்மாவை காப்பாற்றணும்னா ஆத்மாவில் இருக்கக்கூடிய நான் ஜாதியை போக்கணும். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த ஆத்மாக்கள் கோடிக்கணக்கான ஜென்மங்களை எடுத்திருக்கும். அந்த ஜென்மங்களில் செய்த புண்ணிய பாப மூட்டைகள் நிறைய இருக்கு. அவைகளெல்லாம் ஒழிச்சாதான் நம்ம ஸ்ரீவகண்டத்துக்கு போக முடியும். அப்போ அதுக்கு வேண்டிய வழியை நாம் தெரிஞ்சுக்கணும். ஆக ஆத்மாவை காப்பாற்றணும்னு சொன்னாக்க ஆத்மாவை பிடிச்ச சனியங்களை பாபங்களெல்லாம் போக்கி அதுக்கப்புறம் நல்ல வழியில் ஈடுபடும்படியாக செய்து பக்தி கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகங்களில் ஈடுபடும்படியாக செய்து என்ன எம்பெருமானை அடையணும். ஆக அந்தர்மோகாது நம்மளாம் எப்படி இருக்கோம், அந்தர்மோகாது நமக்கு உள்ள அஞ்ஞானம் அறியாமையாக நிறையா சூழ்ந்துருக்கு. அறியாமையாக இருள் உள்ளத்திலே சூழ்ந்திருக்கு. ஆகினால அவிதாம் ஆத்மதத்துவம் ஆவது முதல்ல நாம் யாருமே தெரிஞ்சுக்கல. சரீராத்ம பிரமம், இந்த சரீர நான் தான் யாரு அப்படின்னு கேட்டால் இந்த உடம்பே நாம் நாம் நினைச்சுட்டு இருக்கோம் சார்வாக்கன் மாதிரி. ஆக உடம்பிற்காட்டு தனியா இருக்க முடியாத ஆத்மா ஜீவாத்மா அதில் அந்தரியாமையா இருக்கக்கூடியவன் எம்பெருமான் பரமாத்மா என்கிறதை அறியாமல் திணறுகிறோம். ஆக பெரும்பாலும் தெரிஞ்சிருந்தாலும் கூட சரீரமே ஆத்மா என்கிற முறையில தான் நம்முடைய காரியங்களெல்லாம் நடந்துருக்கு தினந்தோறும். ஆகினால அவிதவதாம் ஆத்மதத்துவம் ஆவது. ஆத்மதத்துவம்னாக்கே ஆத்மா ஆத்மனோக தத்துவம் ஆத்மதத்துவம் அதாவது ஜீவாத்மா பரமாத்மா இவைகளை பற்றி உண்மைகள். ஜீவாத்மா எத்தகையது, பரமாத்மா எத்தகையது, அவனுடைய குணங்கள் என்ன, அவனுடைய சுரூபம் என்ன என்பதெல்லாம் நாம் அறியாமல் இருக்கிறோம். அறியாமையினால அந்தர்மோகாது அவிதவதாம் ஆத்மதத்துவம் ஆவது அவர்களை உள்ளபடி உள்ளபடி அறியணும் அப்படி அறியாமல் நாம் என்ன பண்ணிட்டோம் தினந்தோறும் அப்படின்னு கேட்டால் பத்யாமித்தம் பரிதவதாம் பாதிகே பாபலோக்கியாம். பாபலோகத்துக்கு நரகத்துக்கு செல்லக்கூடியதான வழி இருக்கேன் அதில் தான் நமக்கு பரிச்சயம் ஜாஸ்தியாக இருக்கு. ஆக என்னென்ன கெட்ட காரியங்களை பண்ணக்கூடாதோ
அவளெல்லாம் பண்ணி பின்னாடி ரகத்தை அனுபவிக்கக்கூடியதான நிலையிலே நாம் இருக்கோம். அதனால பரிசுதாம் பாதுகே பாபலோச்சாம். ஆக நம்முடைய பழக்கமே அப்படி பயிறு போச்சு. தினந்தோறும் செய்யக்கூடிய காரியமே நரகத்துக்கு போகக்கூடிய காரியங்களையே செய்திருக்கமே இல்லையே. அதற்கு போகாமல் ஸ்ரீவண்டத்துக்கு போகக்கூடியான காரியத்தை நாம் செய்யல அப்படி இருந்துட்டு இருக்கோம். அப்போ ஸ்ரீவண்டத்துக்கு போகக்கூடிய வழியை தெரிஞ்சுட்டு போறோம்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்கேன், கீதையில கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என்று மூன்று யோகத்தை உபதேசம் பண்ணியிருக்காங்க. வேதங்கள் என்ன பண்றது, பல இடங்களில் ஒவ்வொரு சத்துகள் 32 தடவை எம்பெருமானிடத்துல பக்தி பண்ணா அவன் மோட்சத்தை அடையலாம், இந்த பாவங்களை எல்லாம் விட்டு தொலைச்சு மோட்சத்தை அடையலாம் என்று சொல்லுகிறது. அப்படி பட்டத்துக்கு பக்தி பண்ணணும்னா அந்த பக்தி தான் உபாயம். அந்த உபாயத்தை பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னாக்க, அதை அடையிறதுக்கு ரெண்டு உபாயம் இருக்கு, கர்மயோகம் ஞான யோகம், இது ரெண்டையும் பண்ணணும். கர்மயோகம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, நாம் செய்த பாவங்கள்லாம் இருக்கும் இல்லையா, நமக்கு அறியாமை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது, இதையும் அறிவதற்கு பிரதிபந்தமாக இருக்கக்கூடியதான நம்முடைய கர்மாக்கள் இருக்கேன், அந்த கர்மாக்கள் எல்லாம் கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணா அதெல்லாம் போய்க்கிடுறது. கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ணி ஆத்மாவானது பரிசுத்தமாக ஆச்சுனாக்க, அதுக்கப்புறம் ஞான யோகத்தை அனுஷ்டானம் பண்ணணும். ஞான யோகம் ஆத்மாவில் இருக்கின்ற கெட்ட குணங்கள் எல்லாம் அகற்றி, காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்கிற ஆத்மாவில் இருக்கின்ற கெட்ட குணங்கள் எல்லாம் அகற்றி நம்முடைய ஜீவாத்மஸ்வரூபம் எத்தகையது, அது எப்படி இருக்குங்கிறத நாம் அறியணும். ஜீவாத்மஸ்வரூபத்தை நன்கு அறிந்த பிற்பாடு அதற்கு பிறகு அதில் அந்தரியான யாருக்கு முடியான எம்பெருமானே அறியணும். அப்படி அறிஞ்ச பிற்பாடு பக்தி யோகத்தை செய்து எம்பெருமானத்திலே பக்தி பண்ணி மோட்சத்தை நல்வார்க்கத்தை ஸ்ரீவண்டத்தை நாம் அடையலாம் அப்படிங்கிற முறை தெரிஞ்சுதான். அந்த முறையை நம்மால் பண்ண முடியாமல் இருக்கு. அதுக்கு இந்த பாதுகாதேவி நமக்கு பயன்படுகிறார். என்ன பண்றா பாதுகாதேவி யாரு அப்படின்னு கேட்டான், நித்தம் பக்தேகே அனுகுணதையா நாசபாதம் பஜந்தியோ. பக்தேகே அனுகுணதையா, அவரவர்களுக்கு உங்களுடைய பக்தி இருக்கேன், அந்த பக்திக்கு ஏற்ப எம்பெருமான ஆசிரியிச்சு நமக்கு நல்லதை பண்றா பிராட்டி. நாசபாதம் பஜந்தியோ, நாசபாதம்னா எம்பெருமானுடைய திருவடி, அவருடைய திருவடியை அடைஞ்சு நம்முடைய பக்திக்கு ஏற்ப நம்ம அனுகிரகிக்கிறார் அவர். அல்லது நாசபாதம்னா நாசம்னாக்க நாதனுடைய பாதம்னா நம்ம எம்பெருமானுக்கு அம்சமா இருக்கக்கூடியது ஜீவன், ஜீவனையும் அடைஞ்சுன்னு அர்த்தம். ஆக பிராட்டியா கோவிலுக்கு போனா பாதிக்கை நமக்கு தலையில சாதிக்கிறார் தெரியா, அதனால அப்படி சடபோகத்தை சாதிக்கிறதுனால நம்ம அடைஞ்சு நம்முடைய சிரசை அடைஞ்சு பாதுகாதி என்ன பண்றது நமக்கு அனுகிரகிக்கிறது. என்ன அனுகிரகிக்கிறது, அந்த ஞானகம் அதுவே எப்படி இருக்கு அப்படிங்கிட்டோம்னா, கர்ம நிஷ்டா யோக நிஷ்டா ஏதாவது ஞான நிஷ்டா சொல்ல முடியாத கர்மயோகம் ஞான யோகம் என்று சொல்லக்கூடியதானது அதான் நிஷ்டான்னு சொல்றோம். நிஷ்டன்னா என்ன அப்படிங்கிட்டோம்னா, எது எந்த பௌரு குருதியா பௌரு பலத்தை என்ன உறுதியாக நமக்கு அறிவிக்கக்கூடியதான உபாயம் எதுவோ அது நிஷ்டான்னு சொல்றோம். ஆக அந்த கர்மயோகம் ஞான யோகம் பண்ணித்தானே நம்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு அப்புறம் பகவானை தெரிஞ்சுட்டு மோட்சத்துக்கு போகணும். அதனால இது நம்ம தலையில காட்டிய நாசபாதம் பஜந்தியோ, எம்பெருமானுடைய அம்சமான ஜீவன் தலையில அந்த பாதுகாதேவி வந்தவுடனே என்ன ஆகுது நமக்கு, அவருடைய அனுகிரகம் கிடைக்கிறது. உடனே அவர் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, எம்பெருமானுடைய திருவடியை எம்பெருமானை அடையலாம். எம்பெருமானை அடைஞ்சு நமக்கு எம்பெருமானத்துல புருஷகாரம் பண்ணி நம்முடைய பாபங்கள் எல்லாம் போக்கி பக்தியோகத்தில் இடும்படியாக பண்ணுகிறான். நித்யம் பக்தே அனுகுணதையாம் நாசபாதம் பஜந்தியோ நிஷ்டே சாட்சாத் சர்வமிகுவான் ஞானகர்ம ஆத்மிகேனஹாம். பாதுகாதேவி என்னால் தனியாக என்ன அக்னிஹோத்ராதி கர்மானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அதனால என்னுடைய பாவங்கள் எல்லாம் போச்சுண்டு, அதுக்கப்புறம் ஞான யோகத்தினால காமக்ரோபாதிகளாக கெட்ட குணங்கள் எல்லாம் மனசில் இருந்து அடக்கி அகற்றி அப்புறம் என்னுடைய ஆத்மாவை தெரிஞ்சுண்டு அப்புறம் எம்பெருமானாகிய எம்பெருமான அந்தரியாமையாக தெரிஞ்சுண்டு பக்தி பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம், அது எனக்கு எழுதாடுனா என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, நீ தான் அனுகிரகிக்கணும், நீ எப்படி இருக்கே நீ அப்படின்னு கேட்டோம்னாக்க, நிஷ்டே சாட்சாத் ஸ்வயமேவம் ஞான கர்ம ஆத்மிகேனஹா. ஞான நிஷ்டா கர்ம நிஷ்டா, ஞான யோகம் கர்மயோகம் என்று சொல்லக்கூடியதான இரண்டு நிஷ்டைகளாக தாங்க நீங்களே இருக்கிறீர்கள். அதனால உங்களுடைய அனுகிரகத்தினால எனக்கு கர்மயோகமும் சித்திச்சு ஞான யோகமும் சித்திச்சு, அதன் மூலமாக பக்தி யோகத்தை ஈடுபட்டு எம்பெருமானத்தில் பக்தி பண்ணி மோட்சத்தை அடையக்கூடியதாக பண்ணணும். அப்படி பண்றதுக்கு
நீங்க ரெண்டு பேரும் ஞான யோகம் கர்ம யோகமா இருக்கிறதுனால நமக்கு முக்கியமான பிரதிபந்தங்கள் எல்லாம் போக்கி எங்களை நல்ல வழியிலே நீ நடத்துகின்றாய் என்று இந்த ஸ்லோகத்துல கர்மயோக ஞான யோக ஸ்தானத்தில இருந்து பாதிகா தேவியானவள் நம்மை அனுகிரகிக்கிறாள் என்று பாதிகையினுடைய இரட்டைகளுக்கு ஞான கர்மா என்கிற இரட்டையை ஊமையாக ஆக்கி அதை எடுத்து இந்த இடத்துல சுவாமி தேசியன் அனுகிரகித்தபடி நஷ்டம் விஷ்ணு பதமிக மகத் சேனபூம்னாவகந்தியோகோம் ஆம்னாயாக்கியாம் அவிகதகதிம் வர்த்தயந்தியோர்நிதாஜ்ஞாம் ஆசன்னானாம் பிரணய பதவீம் ஆத்மனா பூரயந்தியோகோம் துவைராஜ்ய ஸ்ரீர் பவதி ஜகதாம் ஐக்கராஜ்யே பவத்யோகோ ஸ்லோகம் 778 நஷ்டம் விஷ்ணோ பதமிக மகத் சேனபூம்னா வகந்தியோகோ ஆம்னாயாக்கியாம் அவிஹதகதிம் வர்த்தயந்தியோர்நிதாஜ்ஞாம் ஆசன்னானாம் பிரணயவடிவீம் ஆத்மனா பூரயந்தியோகோ துவைராஜ்ய ஸ்ரீஹி பவதி ஜகதாம் ஐகராஜ்யே பவத்யோஹோ நஷ்டம் விஷ்ணோ பதமிக மகத் சேனபூம்னா வகந்தியோஹோ பாதுகாதேவி நீ ரங்கநாதனுடைய திருவடிங்கு இருந்து ரங்கநாதனையே முழுக்க தாங்கிறேன் ரங்கநாதன் எப்பேற்பட்டவன் 3 உலகங்களையும் தன் வயிற்றிலே அடைக்கினவன் அப்பேற்ப ரங்கநாதனை நீ அவனுடைய திருவடியை தாங்குகிறாய் அப்பேற்ப பெருமையுடையவளாக இருக்கே எப்படி தாங்குறாய் அப்படிங்கிறத உனக்க சேனபூம்னா வகந்தியோஹோ உன்னுடைய மகாத்மியம் உன்னுடைய பெருமை இருக்க என்ன உன்னுடைய பெரிய ஆற்றல் அதனால நீ என்ன பண்ற உலகத்தெல்லாம் தாங்கும் ரங்கநாதனையே நீ தாங்குகின்றாய் அதே மாதிரி விஷ்ணோஹோ பதம் விஷ்ணுன்னா ராமன் அவனுடைய பதம்னா ஸ்தானம் ஆக அயோத்தியா சாம்ராஜ்யம் ராமனுடையது பரதன் எவ்வளவோ கொஞ்சம் முயன்று பார்த்தாலும் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் தான் வர முடியாது என்று சாதிச்சுட்டார் ஆக தனக்கு பிரதிநிதியாக பாதுகாதேவியை அறிவித்தார் பரதன் பாதுகாதேவிய அந்த ராமனுடைய ஸ்தானமாகிறார் அந்த ராஜ்யாதிபத்தியத்தை அந்த ராமனுடைய சிம்மாசனத்திலேயே பாதுகையை எழுந்துள்ள பண்ணி பாதுகையை ஆளும்படியாக பண்ணினான் பரதன் ஆக நீ என்ன பண்ற பாதுகையா இருந்துகிட்டு சிம்மாசனத்தை கவர்ந்து லோகத்தையே நீ ஆளுகின்றாய் நஷ்டம் விஷ்ணோஹோ பதமிக மகத் சேனபூம்னா வகந்தியோஹோ இதுக்கு மின்மின் பழக்கம் இல்லாதவன் கூட நீ என்ன பண்ண அந்த அயோத்தியா சாம்ராஜ்யத்தை 14 காலம் மிக அழகாக நிர்வகித்தார் அப்படி நிர்வகிக்கிற காலத்துல எப்படி நிர்வகித்தாய் நீ அப்படின்னு கேட்டுவானா ஆம்னா ஆயாக்கியாம் அவிகதகதின் வர்த்தயஞ்சி ஒர்ணிதாஜ்யாம் அரசு அப்படின்னு சொன்னாக்க அரசுக்கு ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் சட்டத்திட்டங்கள் உண்டு அந்த சட்டத்திட்டங்களுக்கு பிரஜைகள் எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படி கீழ்ப்படிந்து நடக்கிற மக்களுக்கு அவர்களுடைய தேவை தனிப்பட்ட தேவைகள் கிராம தேவை நகரத்துக்கு தேவையானவைகள் இவைகளெல்லாம் பண்ணி கொடுத்து அவர்கள் சேமமாக வாழும்படியாக பண்ணணும் தெரிஞ்சுதா இது அரசனுடைய பொறுப்பு அவருடைய உத்தரவு எது அப்படின்னு கேட்டோம்னாக்கிருதி மமே வாஜ்யா என்று சொல்லி சுகிய ஸ்மிருதி எம்பெருமானுடைய உத்தரவுகள் வேதத்திலையும் ஸ்மிருதியிலையும் சொல்லப்பட்ட அரசாங்கத்துக்கு வேண்டியதான என்னென்ன சட்டத்திட்டங்கள் உண்டோ அவைகளெல்லாம் நடத்தி வைக்க வேண்டியது அரசனுடைய கடமை பின்னர் அந்த அரசின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு அவரவர்கள் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ண வேண்டியது அரசனுடைய கடமை இந்த ரெண்டையும் நீ பண்ணிட்டு இருக்க ஆம்னாயாச்சாம் அவிஹிதகதிம் ஆம்னாயம் வேதம் வேதம் தான் சட்டம் தெரிஞ்சுதான் அதுல சொல்லப்பட்டது தடையில்லாமல் அவிஹிதகதிம் வர்த்தயந்தியோ நிஜாஜ்யாம் எம்பெருமானுடைய கட்டளையாகிற வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா சட்டங்களையும் அப்படியே நீ நடத்தி வைக்கின்றாய் அது மாதிரி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உனக்கு இருந்திருக்கு ராமன் காட்டில் இருக்கிற காலத்துல 14 காலம் அது மாதிரி வளரியே பண்ணியிருக்காய் அதே மாதிரி இங்க ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுடைய திருவடிங்கிற இருந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டவனா
யாராவது வந்து எம்பருமானங்க அதை சேவிக்கிறாரோ உன்னிடத்துல வந்து விழுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் கேட்டு நீ என்ன பண்றேன், நாட்டில் சட்டத்திட்டங்கள் ஒழுங்காக நடக்க முடியாத பண்ணி அவர்களுக்கு வேண்டிய ஆசையா விரும்பி கேட்பதை எல்லாம் நீ பண்ணி வைக்கிறாய். தெரிஞ்சா தேவர்களுக்கு எல்லாம் மறுபடியும் இந்திர பட்டம் வேணும் பிரம்ம பட்டம் வேணும் அப்படின்னு கேட்டான்னா அந்தந்த ஸ்தானங்கள் எல்லாம் மறுபடியும் நீ கொடுக்கிறாய். உச்சிதமான காலத்துல மக்களுக்கு எல்லாம் வரவர்கள் என்னென்ன வந்து உன்னை வேண்டுகின்றார்களோ அதெல்லாம் நீ பண்ணி கொடுக்கிறாய். ஆகினால அம்னாயாச்சாம் அவியதகதின் பத்தையந்தோ நிஜாஜ்யாம் அரசனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது அதன்படி நடக்கும் பிரஜைகளுக்கு நன்மைகளை செய்வது இரண்டு காரியத்தையும் நீ செய்யறதுனால நீ சரியான பெரிய பேரரசி சம்ராஜ்யின்னு சொல்லலாம். உன்ன பேர் பட்டவள் நீ ஆசன்னானாம் பிரணயபதிவீன் ஆத்மனா பூரையந்தியோ. உன் ஆட்சிக்கு உட்பட்டவர் மக்கள் யாரார் வந்து சேவித்து என்னென்ன வேணும் கேட்கிறாரோ அவளுக்கெல்லாம் மோட்சம் ஐஸ்வரியத்தை கொடுக்குறேன். வைராக்கியத்தோடு வந்து கேட்டாங்கன்னா அவளுக்கு பிரம்ம இதுவே செய்ய வேண்டுமே கிடைக்க முடியாது. நீ பண்றேன் கடைசி காலத்துல ரங்கநாதன் மூலமாக அதே மாதிரி ஐகமான அவதாரத்துக்கு என்ன கேட்கிறாரோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன். அதனால ஆசன்னானாம் தன்னை சேர்ந்தவர்கள் பக்தர்களுக்கெல்லாம் பிரணய பதவியின் அவர்களை விரும்புகிற விஷயங்கள் என்னென்ன உண்டோ அதையெல்லாம் ஆத்மனா புறையந்தியோகோ நீரே பூர்த்தி பண்றான். ஆக சட்டத்திட்டங்களை ஒழுங்காக நடக்க முடியாத பாதுகாத்துக் கொள்கிறாய். அதே சமயத்துல சட்டத்திற்கு உட்பட்டு வாழ்க்கை நடத்தும் மக்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் நீ செய்து கொடுக்கின்றாய். அதனால உயர்ந்த பேரரசி நீ வைராஜ்யஸ்ரீஹி பவதி ஜெகதாம் ஐக்கியராஜ்யே பவந்தியோ பவத்யோகோ. அப்போ நீ ஆடுற பாதுகாதேவி ஆடுறது லோகத்துல என்ன சொல்றான் பாதுகாதேவி ராஜ்யத்தை ஆள்றா சொல்றான். இந்த லோகம் அயோத்தியா சாம்ராஜ்யமே பாதுகா சாம்ராஜ்யம் சொல்றான். ஆக பாதுகா சாம்ராஜ்யம் பாதுகை ஒத்தி தான் அரசி ராணி அந்த பாதுகாதேவியாக ராணியினாலே ஆளப்படுறது ராஜ்யம் என்று ஈரரசிப்படாமல் ஓரரசா இருக்கிறது என்று பேச்சு வழக்கிலே சொல்லுகிறோம். ஆனால் உன்னை வந்து சேவித்தா எப்படி இருக்கே நீ அப்படின்னு கேட்டவனுக்கே இரண்டு உருவங்கள் எடுத்துட்டு இருக்கீங்க பாதுகா ரெண்டா இருக்கு. அப்போ ஓரரசு இல்லாமல் துவைராஜ்யம் அதாவது நாடு ஈரரசுபடக்கூடாது உலகத்துல. ஒரு நாட்டுக்கு இரண்டு பேர் அதிகாரம் பண்ணக்கூடிய அரசுகள் இருந்தாக்கே அந்த நாடு உருப்படாது. தெரிஞ்சுதா இப்ப நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டதா நீ ஒத்தி ஆனா பார்த்தா ரெண்டு பேரா தெரியற அதனால நாடு ஈரரசுபடுறதோ ஈரரசுபட்டா நாடு கெட்டுப்படுமே அப்படின்னு கேட்டா ஈரரசுபடவில்லை. தெரிஞ்ச நீயே ஈரரசாக ரெண்டு பேராக காட்சி அளித்தாலும் கூட ஓரரசாகவே பாதுகா சாம்ராஜ்யம் என்று ஒரே அரசாக நீ நடத்தி கொண்டிருக்கிறாய் அப்படின்னா அப்ப சேவிக்கு ரெண்டு பேரா இருக்களே அப்படின்னு கேட்டாக்கே பாதுகா தேவி யாரு ஆதிசேஷனுடைய அவதாரம். தெரிஞ்சா ஆதிசேஷனுடைய மாற்று உருவம் தான் பாதுகா தேவி. அதனால பாதுகா தேவி என்பது ஒருத்தி தான். அவள் எம்பெருமானுக்கு நடக்கிற காலத்தில் ஒத்தாசை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கைங்கிரத்தை பண்ணணும்னு வந்தது. வந்த போது பாதுகை உருவத்தை எடுத்துட்டார். பெருமாளுக்கு திருவடி ரெண்டு இருக்கு அப்படின்னாலே ரெண்டு சரீரத்தை எடுத்துக்கிட்டார். ஆக பாதுகா தேவி என்ன பண்ணா ரெண்டு சரீரத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு பாதுகையாக ரெண்டு திருவடிகளை தாங்கி எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறாள். ஆகினால அதே மாதிரி ராமனுக்கும் ரெண்டு சரீரத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு திருவடியும் கீழே இருந்துட்டு நீ பாதுகா தேவி உறுத்தியே நீ ராமனுக்கும் கைங்கரியம் பண்ணினாய். கடைசியில உன்னையே தன்னுடைய ஸ்தானத்துல அமர்த்தினான் ராமன். அப்பொழுது நாட்டை முழுக்கணும் ஒழுங்காக ஆண்டு ஈரரசுபடாமல் நீ இருந்தாய். அதனால உண்மையில் பார்க்க போனால் ஓரரசு பாதுகா தேவியினுடைய அரசு தான். ஆனால் ஒரே பாதுகா தேவிக்கு இரண்டு உருவங்கள் இரண்டு திருமேனிகள் சேவிக்கிற காலத்துல அதனால ராஜ்யம் துவைராஜ்யம் ஈரரசுபடவில்லை ஓரரசுபட்டதாகவே அது க்ஷேமமாக நாடெல்லாம் இருக்கிறது. அதனால் நாட்டு மக்களுக்கு எல்லா யோகக்ஷேமங்களையும் செய்து நன்றாக ஆட்சி புரிந்திருக்கிறாய் நீ என்று இருபடாமல் ஓரரசாக நீ காத்திருக்கிறாய் என்று உன்னுடைய சாமர்த்தியத்தை இத்தகையது என்று சொல்ல முடியாது என்று சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் வர்ணித்தாகிறது. அப்ராப்தானாம் உபஜனேதா சம்பதாம் பிராப்திமேவம் சம்பிராப்தானாம் சுயமிய குணா பாலநாத்தம் யதேதே சாட்சாத்ரங்கிதிபதிபதம் பாதுகே சாதயந்தியோ யோகக்ஷேமோ சுசிரிதவசாத்
மூர்த்திமந்தோ வாம்னஹம். ஸ்லோகம் 779. அப்ராப்தானாம் உபஜனேதாம் சம்பதாம் பிராப்திமேவம் சம்பிராப்தானாம் ஸ்வயமிஹ புனஹ பாலனார்த்தம் யதேதே சாட்சாத் கிரங்க க்ஷிதிபதி பதம் பாதுகே சாதயந்த்யௌ யோகக்ஷேமௌ சுசிரித வசாத் மூர்த்திமந்தௌ யுவாம்னஹ. போன ஸ்லோகத்தில் பாதுகா தேவி ஈரறுபடாமல் ஒரே அரசாக நாட்டை ஆண்டு எல்லோருக்கும் சேமத்தை உண்டு பண்ணுகிறாள் என்று பேசினார். அந்த பலத்தை, அந்த பலம் இருவகையான பலம், அது ரெண்டையும் கொடுக்கிறது பாதுகாதியை கொடுக்கிறாள் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். என்ன பண்றார் அப்படிங்கிட்டவனாக்க, யோ நீங்கள் எப்படி இருக்குகன்னாக்க யோகக்ஷேம ரூபமாக இருக்குகள் அப்படின்னார். யோகான்னாக்க அலப்தசிய லாபா அல்லது அலப்தசிய பிராப்திகி யோகான்னு சொல்றது. இதுவரையிலும் கிடைக்காத ஒன்றை நாம் பெற்றோமே அமில் அதுக்கு யோகம்னு பேரு. லப்தசிய பரிபாலனம் க்ஷேமம், அப்படி நம்ம கிடைச்ச சொத்துக்களை ஒழுங்காக காப்பாத்துறது, அதை மேன்மேலும் வளர்க்கறது இருக்கேன், அதுக்கு க்ஷேமம்னு பேரு. அந்த யோகக்ஷேம ரூபமாக யோகக்ஷேமத்தை, யோகக்ஷேமத்தினால நமக்கு கிடைச்சில மோட்ச பலம் கிடைக்கிறது. அந்த யோகக்ஷேமத்தையே உருவமாக, யோகக்ஷேம உருவமாகவே இருந்துட்டு எங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கிறார் என்று ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். இங்க எப்படின்னா அப்ராப்தானாம் உபஜனேதாம் சம்பதாம் பிராப்தியமேவம். அப்ராப்தானாம், இதுவரை நாங்கள் பெறப்படாத ஐஸ்வர்யம் இருக்கேன், அந்த ஐஸ்வர்யெல்லாம் அந்த சம்பத்தெல்லாம் நீ என்ன பண்ற எங்களுக்கு கொடுக்கறாய் தெரிஞ்சா. அதாவது அலப்தச லாபகம், கிடைக்காத ஐஸ்வர்யத்தெல்லாம் எங்களுக்கு கிடைக்க முடியாத பண்ணுகிறாய். சம்பிராப்தானாம் சயமிக புனகா பாலனார்த்தம் அப்படி எங்களுக்கு கிடைச்ச சொத்து சுதந்திரம் சௌரியங்கள் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ற அதை பாதுகாப்பதற்காக நீயே முயற்சிக்கிறாய் தெரிஞ்சா. எங்களுக்கு நல்ல வழியில ஈடுபடுத்தி அந்த சொத்து ஐயாதபடி நாங்கள் வச்சுக்க முடியாத நீயே அனுகிரகம் பண்ணுகிறாய். சாட்சாத்துரங்கம் பாதுகே சாதயந்தியோ, நீ எப்பேற்பட்டவள் நீ அப்படிங்கட்டோம்னா நேராக ரங்கட்சிதிபதி பதம் சாதயந்தியோ. நீ பாதுகா தேவி, நீ எப்பேற்பட்டவள் ரங்கட்சிதி பதம், ரங்கட்சிதிபதி பதம், ரங்கட்சிதி ரங்க ஸ்ரீரங்கம் அதனுடைய பதி யஜமானம், அவனுடைய பதம் ஸ்தானம் தெரிஞ்சா. ஸ்தானம்னா ரங்கநாதனுடைய ஸ்தானம் இது ஸ்ரீவைகுண்டம் தெரிஞ்சா. அது ஸ்ரீவைகுண்டமே கிடைக்க முடியாத பண்ணுகிறேன், அது எப்படி கிடைக்கிறேன் நேராக கிடைக்க முடியாத பண்ணுகின்றாய். அதுக்கு மறுபடியும் ஒரு உபாயம் வேண்டதில்லை தெரிஞ்சா. நீ அனுகிரகிச்சியானாக்க எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கிறது. அதனால சாட்சாத்தாக ரங்கசிதிபதியினுடைய ரங்கநாதனுடைய பதம் ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்தில் பாதுகே சாதயந்தியோ நீ கிடைக்க முடியாத பண்ணுகிறே பாதுகா தேவி, ஆக எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்க முடியாத கிடைக்கிறே அப்படின்னு. அதனால என்ன தெரிகிறதுங்க தான், யோகக்ஷேமௌ சுசரித வசாது மூர்த்திமந்தௌ யுவாம்னஹம். ஆக புதுசா வஸ்து கிடைக்க முடியாது பண்ற, கிடைச்ச வஸ்து நிலைக்க முடியாது பண்ற. மோட்சத்துக்கு போனா பிணை கொடுக்கலும் போக வட்டாரின்னு சொல்லுவான், அப்புறம் திரும்பி பூமிக்கே வரமாட்டாவா தெரிஞ்சா. எப்போதுமே நிச்சயம் மாதிரி பிரம்மாண்டத்தை அறிவிச்சுட்டு சந்தோஷமாக இருப்பான். அதனால யோகம் க்ஷேமம் ரெண்டையும் கொடுக்கின்ற நீ யோகக்ஷேம ரூபமாகவே நீ இருக்கின்றாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதித்தபடி. இதுக்கே இன்னொரு சமர்த்தம் பண்ணலாம். என்ன பண்ற நீ என்ன பண்ற கேட்டா, ரங்கநாதனுக்கே யோகக்ஷேமத்தை நீ பண்ற அப்படின்னு சாதிக்கிறாருங்க. ரங்கநாதனுக்கு எப்படி யோகக்ஷேமத்தை பண்றான் அப்படின்னு கேட்டவனாக்க, அப்ராப்தானாம் உபஜனேதா சம்பதாம் பிராப்திமேவம். ரங்கநாதன் இதுவரையும் எழுந்துள்ளாத இடத்துக்கெல்லாம் என்ன பண்ற, ரங்கநாதனை எழுந்துள்ள பண்ணி விட்டு போற. இதுவரையிலும் எழுந்துள்ளாத வீதிகளுக்கு, எழுந்துள்ளாத மண்டபங்களுக்கு, புதுசா சிறுபணியான இடத்துக்கெல்லாம் கூட ரங்கநாதனை அழைச்சிட்டு போறேன். அழைச்சிட்டு போன என்ன பண்ற, சம்பிராப்தானாம் சேமிக பணம் பாலனார்த்தம் எங்க அழைச்சிட்டு போறியோ அங்க உன்னுடைய திருவடி அங்க பதிஞ்சு இருக்கு. திருவடி பதிஞ்சா அந்த இடம் ரங்கநாதனுடைய ஸ்தானமாக ஆகுது, அது ரங்கநாதனுடைய மண்டபம். ரங்கநாதன் எப்போதும் கிருஷ்ணாவதாரம் சொந்தமா கொண்டாட முடியாத அது நீ ஸ்தானம் பண்ற இல்லையா. கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் எங்கெங்க திருவடி எல்லாம் வச்சாரோ அங்கெல்லாம்
பூமியானது தன்னுது என்பதை காட்டுவதற்காக கிருஷ்ணன் சீல் வச்சாரோ அப்படின்னு சொல்லும்படியாக இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். அதுபோல ரங்கநாதனுடைய திருவடி, ரங்கநாட திருவடி முடியாது, ரங்கநாதனுடைய பாதுகை, அந்த பாதுகா சீல் அங்கங்க விழுந்துடுறது. விழுந்த உடனே புதுசா போன இடமும் ரங்கநாதனுடையதாக ஆறுது. அந்த இடத்துலயே பின்னாடி உத்தர அறால் கோவிலை கட்டுவா மறுபடியும். அதனால இப்படி ரங்கநாதனுக்கே நீ புதிதாக வந்து யோகக்ஷேமத்தை நீ பண்ணுகின்றாய். ஆகினால நீ சாட்சாது யோகக்ஷேம இதுவா இருக்காய், நீ இப்படி இருக்க யோகக்ஷேமமாக இருக்காய் என்று சாதித்தார் இந்த ஸ்லோகத்துல. மேலும் யோகக்ஷேமன்னு சொன்னாக்க சில பேருக்கு எம்பெருமானிடத்துல துவேஷம் இருக்கும். ஆக துவேஷமற்ற நிலை பெருமாள் இடத்துல போகணும், அது இல்லாம துவேஷமே இருக்கும். உதாசீனமா பெருமாள் விஷயத்தில் இருந்தாலும் இருப்பா சில பேர். அதே சமயத்துல பெருமாள் அடையணும், அதனால பெருமாள் அடையணுங்கிற ஒரு முயற்சியோ ஒரு நோக்கோ அதுக்கு வேண்டியது செய்யணுங்கிற எண்ணமோ இல்லாமல் இருப்பார். அதோடு கூட பெருமாள் அடையணும்னா கொஞ்சம் சத்துக்களுடைய சேர்க்கை, ஆச்சாரியோட சம்பந்தம் இதெல்லாம் வேணும், அதெல்லாம் இல்லாமல் இருப்பார். இதெல்லாம் இல்லாத வாழ்க்கெல்லாம் பாதுகாதி என்ன பண்ற அப்படின்னு கேட்ட பகவான் இடத்துல பிரீதியை உண்டு பண்ற, எப்போதும் எம்பெருமானத்தையும் பக்தியோட பெம்பெருமான் அடைய முடியாத ஒரு எண்ணம் உண்டாக முடியாத அவனை பண்ற. அப்புறம் இந்த பிரீதியினால நல்லதெல்லாம் அடையணுங்கிறதுக்காக எம்பெருமான் விஷயத்திலேயே எப்போதும் நோக்கம் முயற்சி உடையவளாக நீ பண்ற. அதோடு கூட இதெல்லாம் சிரமமா இருக்கிறதுக்காக சத்துக்களுடைய சேர்க்கையை உண்டு பண்ற. ஆக முன்னாடி ஒருவனுக்கு இல்லாமல் இருந்த என்ன எம்பெருமானத்துல பிரீதி, எம்பெருமானே அடையணும் கைங்கரியம் பண்ணணுங்கிற ஒரு முயற்சி, அப்புறம் இது நினைச்சிருக்க முடியாத பகவானுடைய சத்துக்களுடைய பாகவதாருடைய சேர்க்கை, இதெல்லாம் இல்லாமல் இருந்தது அப்பிராப்தமானது. அதெல்லாம் என்ன பண்ற இப்ப நீ கிடைக்க முடியா பண்ற, அலப்திய லாபா இதுவரை கிடைக்காம இருந்தது கிடைக்க முடியாத நீ பண்ற தெரிஞ்சா. அப்புறம் லப்திய பரிபாலனம், அதுக்கப்புறம் அவன் இப்பொழுது எம்பெருமானத்துல பக்தியோடையே இருந்து பெருமானுக்கு கை நீங்கள்லாம் பண்ணிட்டு இருந்து அடிக்கடி சேவிச்சு எம்பெருமானையை பிரார்த்திச்சு கடைசியில பிரபுத்தி பண்ண முடியாத பண்ணி அவனுக்கு கடைசியாக மோட்சாந்தமான ஐஸ்வர்யம் அவனுக்கு கிடைக்க முடியாத நீ பண்ணுகிறாய்.